தேசம் வழங்கும் ஈகை திருநாள் சிறப்பு செய்தி. மக்களின் நலனுக்காக பாலி கம்பூங் செல்ல முடியாது என்பதால் குடும்பத்தார் அண்டை அயலாருடன் நோன்பு பெருநாளை கொண்டாடி மகிழ்வோம். மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் நோன்பு பெருநாள் வாழ்த்து. புனித ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் நோன்பிருந்து ஷவால் ஒன்றில் நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தமது ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் நோன்பு பெருநாளின் முக்கிய நடவடிக்கையான பாலே கம்பூங் செல்ல முடியாத சூழ்நிலை என்றாலும் இது ஒட்டுமொத்த மலேசிய மக்களின் நலனுக்காக என்பதை கருத்தில் கொள்வோம். நாம் வசிக்கும் இடத்திலேயே குடும்பத்தார் அண்டை அயலாருடன் கொண்டாடி மகிழ்வோம். திறந்த லோபசரிப்பை புதிய நடைமுறைகளோடு அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கவனமாக இந்த பெருநாளை கொண்டாடுவோம் என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். புனித ரம்லான் பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய பெருவிழாவான இந்த நாள் வசதி குறைந்தவர்களுக்கும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கும் தங்களான அத்தனை பொருட்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஈகை திருநாளாக இது உருமாறி இருக்கின்றது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அனைத்து இனங்களிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேசிய விழாவாக இந்த ரம்லான் பெருவிழா விளங்கி வருகின்றது. இந்த நல்ல நேரத்தில் இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற அத்தனை முஸ்லீம் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த கொரோனா தொற்றின் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை கொண்டாடக்கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய இல்லங்களிலிருந்தே உங்களுடைய உடன் பிறந்தவர் சகோதரரோடு மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை காரணமாக கொண்டு தயவு செய்து உங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த விழாவை கொண்டாடுங்கள். இனிய ரம்லான் மாத வாழ்த்துக்கள். ஒரு வருடத்திற்கு மேலாக நம்மை உலுக்கி வரும் கொரோனா தொற்றின் பரவலை முறியடிக்க ஒன்று சேர்ந்து முழு மூச்சாக செயல்பட்டால் ஒழிய கொரோனாவை ஒழிக்க முடியாது. அனைவரின் புரிதலும் ஒத்துழைப்பும் இதில் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு பெருநாளும் அதன் பொது விடுமுறையும் ஒரு தனிப்பட்ட இன மதத்தவர்களுக்கான கொண்டாட்டம் என்பதை கடந்து மலேசிய மக்களின் ஒற்றுமை பறைசாற்றும் விழாக்கள். எனவே இம்முறை அண்டை அயலாரோடு நம் கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் பகிர்ந்து கொள்வோம். மேலும் இந்த கொரோனா பாதிப்பால் வேலை இழந்தவர்கள் வருமானம் இழந்தவர்களையும் இந்த பெருநாள் கொண்டாட்டத்தில் நாம் அரவணைத்துக் கொள்வோம். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். பிறருக்கு உதவக்கூடிய சூழலில் நாம் இருக்கிறோம் என்றால் அது இறைவன் நமக்கு வழங்கிய பாக்கியம். மனிதவள அமைச்சின் வழி பெஞ்சானா பெர்மர்காசா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் சுய தொழில் செய்பவர்களுக்கான சமூக பாதுகாப்பு இப்படி பல திட்டங்கள் பிரத்யேகமாக இந்த காலகட்டத்தில் செயலாக்கம் கண்டு வருகின்றன. இது தவிர வேலை இழந்தவர்களுக்கான தனிப்பட்ட கவுன்சிலிங் ஆலோசனைகள் மற்றும் மீண்டும் வேலைக்கு அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. வேலை இழந்தவர்களும் வேலை தேடுபவர்களும் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் www.myfuturejobs.gov.my எனும் அகப்பக்கத்தில் பதிந்து வேலைக்கான வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அண்மையில் பணியாளர்களுக்கான தொழிலாளர் நலன் காக்க தொழில் செய்வோம் எனும் செயலியை அறிமுகம் கண்டது. தேசிய அளவில் தொழிலாளர்களின் புகார்களுக்கு தீர்வு காணும் முயற்சி இது. இப்படி பல்வேறு திட்டங்களையும் உதவிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். ஆக நாளைய விடியல் அனைவருக்கும் நல்லதாக விடியும் எனும் நம்பிக்கையோடு இந்த பெருநாளை கொண்டாடுவோம். இந்த வேளையில் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் முஸ்லிம் நண்பர்களுக்கு மீண்டும் தமது ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.